அமரன் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது? திருதிப்புன்னு இறக்கிட்டாங்க. ஆமாம், எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு அப்டேட் விடுறதாந்தா 1008 முறை வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு வருது, நாளைக்கு நம்ம நாளைக்கு வருது, அடுத்த நாள் வருதுன்னு சொல்லும்பொழுது திடீர்னு சிவகார்த்திகேயனுடைய அமரன் படத்தினுடைய அந்த மேக்கிங் வீடியோ, கிளிம்ஸ் வீடியோ எப்படி வேணாலும் சொல்கிறோம், உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. வந்து அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நேற்று தான் இந்த குட்டுக்காளியில் சிவகார்த்திகேயன் பேசின ஸ்பீச் அந்த ஸ்பீச் இன்னும் அப்படியே ஃபயராக இருக்குது. அந்த ஃபயரோடு சேர்த்து இந்த ஃபயரை விட்டுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க, ஒரு அசத்தலாக இருக்குது. வந்து எனக்கு சரி, சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு கேரக்டர் வந்து ஒரு இராணுவ பின்னணி, ஒரு காஷ்மீருடைய பின்னணியில் வச்சு மறைந்த முகுந்த் வரதராஜனுடைய ஒரு பயோபிக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எப்படி எடுக்க போகிறாங்க? இதை மட்டுமே எடுத்தால் ஒரு ராவாக மாறிடுமே, ஒரு கமர்ஷியல் தானே இருக்காது, ஒரு டாக்குமெண்ட்ரி தானே வந்துட போகுது, அப்படியெல்லாம் நம்ம நினைப்பது. அதான் அதையெல்லாம் தாண்டி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம், உலகநாயகன் கமலஹாசன் இதுக்குள்ளே வந்திருக்காருன்னு. எத்தனை கதைங்களை கேட்டு எத்தனை சினிமாவை பார்த்து வந்த ஒரு நபர் வந்து ஓகே இதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க. அதற்காக சிவகார்த்திகேயன் தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு இந்த கதைக்களத்திற்குள், இந்த படத்துக்குள் அவர் இறங்கியிருக்காருந்து ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. அந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் சைலண்ட்டாக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாம் பிளாஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு வார் சீக்வன்ஸ் போகுது, அதுக்கப்புறம் ஒரு சோகமாக முடிக்கிறாங்க. ஷூட்டிங் சீன் அப்போது ஏதோ கண்ணில் ஏதோ பட்ட மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்களே சார், அதெல்லாம் சும்மா படத்துக்காக இருந்திருக்குமா? இல்லை இல்லை இல்லை, மேபி அது பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கிங் வீடியோவில் அதெல்லாம் காமிச்சிரு. நீங்கள் பழைய ஜாக்கிசான் படங்களில் நாங்களாம் அப்போ பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்க்ரெடிட்ஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்காகவே உட்காந்துட்ருப்போம். ஜாக்கிசான் எப்படி குதிச்சார், எப்படியெல்லாம் அடிபட்டுது, அது அப்போ பெரிய பெருமை. இப்போ நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ அது வந்து இன்றைக்கி நீங்கள் சேஃப்டியான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்த பிறகும் வந்து இன்னும் சன் சீக்வன்ஸில் அடிபடுது, எதிர்பாராத விதமாக சில செயற்கை பாம்லாம் வெடிக்குது, அது மாதிரி ஏதோ ஒரு துகளில் ஒரு கண்ணில் பட்டது மாதிரியான இது. பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஷூட் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெல்லிசாக டம்மி பாம் ஒன்று கட்டுவாங்க, வந்து அதை தான் ஷூட் பண்ண வைப்பாங்க. கன்னை நிஜமாக அடிக்க மாட்டாங்க, அதுலேருந்து ஒரு பிசுறு அடிச்சிருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும். இது நீங்கள் எதுக்கெடுத்தாலும் இன்றைக்கி க்ரீன் மேட்டுக்குள்ளே போகிற ஒரு காலமாக இருக்குது, விஎஃப்எக்ஸில் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும்போது இது ரியலாக எடுத்தது தாங்க, இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் எங்களுக்கு நாங்கள் சந்திச்சிருக்கிறோன்றதை வந்து காமிச்சிருக்குது. ரைட், வந்து குறிப்பாக சிவகார்த்திகேயன் மீது ஆரம்பத்துலேருந்து ஒரு விமர்சனம் உண்டு. வந்து இவர் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணக்கூடிய, ஆமாம், ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து குழந்தைகள் ஃபேன்ஸு தான். இவர் வந்து காமெடி நிறைய நடிப்பார், கொஞ்சம் என்கேஜிங்காக எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பண்ணுவார் அப்படின் போது இவர் ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறது கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஆமாம், அவர் இடையெல்லாம் ரொம்ப ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் தான் அந்த மெனக்கிட்டது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி ஆக்ஷன் கூட சொல்லலாம். இது நிறைய பேர்லாம் கூட இந்த படம் ஆரம்பிக்க சொல்ல குருவித்தலில் பணங்காக வச்சுருக்கீங்கன்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்படிலாம் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் பலமாக இருந்து அந்த டைரக்டருக்கு உறுதியாக இருந்தார்னா அந்த டைரக்டருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக மாறிட்டான்னு வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு மிக சரியான உதாரணம் வந்து கமலஹாசன், அதுக்கு அடுத்த உதாரணம் வந்து விக்ரம். நாங்கள் இயக்குநர்களுடைய நடிகைங்க, நாங்கள் வந்து ஒப்படைச்சிட்றோம் அவர்கிட்ட, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. அந்த லெவலில் தான் இப்போ சிவகார்த்திகே இறங்கிட்டார். நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ராஜ்குமார் பெரியசாமிக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா ராஜ்குமார் பெரியசாமி ரங்குன்னு ஒரு படம் எடுத்தார், அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியல. வந்து அற்புதமாக இருக்கும் அந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அந்த ரங்குன் கதையை வச்சுக்கிட்டு அவர் போராடின போராட்டம் எனக்கு தெரியும். எத்தனை ஹீரோக்கிட்ட சொல்லி எத்தனை கம்பெனிகளை படியில் ஏறி இறங்கி கடைசியில் கௌதம் கார்த்திக்கிட்ட வந்து, கௌதம் கார்த்திக் அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு லைன், அவருக்கு ஒரு லைன் பிடிச்சி போயிருக்கணும், அதை அவர் தவற விட்டார். வந்து அது இதுன்னு கண்ணாமண்ணா நடிச்சிட்டாப்ல. வந்து இப்போ மறுபடியும் இயக்குனர் தான், இத்தனை காலம் ஆனாலும் வந்து மறுபடியும் இயக்குனர் தான் வந்து நிற்கிறாரு. ராஜ்குமார் பெரியசாமி கொண்ட ஸ்கிரிப்டு கமலஹாசனுக்கு பிடிச்சி போய் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே சிவகார்த்திகேயன் இருந்தால் நல்லா இருக்குன்னு கொண்டு வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற இந்த அமரன் படம் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக மாறிடுச்சு. வந்து இந்த மேக்கிங் வீடியோ, கிளிம்ஸ் வீடியோ வந்த பிறகு சரி, எனக்கு அதுவும் ஒரு கேள்வி. ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து எப்பயுமே அவர் கமல் சார் நடிக்கிற படங்கள் தான் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு 2-3 படங்கள் மட்டும்தான் வெளியே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தொடர்ந்து வெளிப்படங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டாங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் 80 காலகட்டங்களில் கடமை கண்ணின் கட்டுப்பாடு, இப்போ எப்படி சிவகார்த்திகேயனுக்காக பண்ணாரோ அது மாதிரி சத்யராஜுக்காக பண்ண, சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான ஒரு கிளாஷ் ஓடிட்டுருக்கு. அப்படியே சத்யராஜ் வந்து கமல் கூடாரத்துக்குள்ளே வராரு,
இங்கே வந்த பிறகு அவரை ஒரு கதையின் நாயகனாக வச்சு இந்த கடமை கண்ணி கட்டுப்பாடு பண்ணுறாரு. கமல் தான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி மௌலிகிட்ட சொல்லியிருக்காரு. மௌலிகிட்ட சொன்ன உடனே, மௌலி நல்லா இருக்கு, அந்த இது எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தாங்க டைரக்ட் பண்ண போகிறீங்க, ராஜ்கமலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மௌலியை கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இதை கமல் ப்ரொடியூசராக இல்லாமல் போயிருந்தால், இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு கதை இல்லைங்களா, அது வேறு விதமாக எங்கேயோ செட்டு போட்டோ இல்லை அது வந்து இதுலேயோ வந்து ஒரு சின்ன படமாக கூட மாறியிருக்கோம். மாதவனுக்கு அப்புறமா வந்து மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய படமாக மாறிச்சு. அதன் பிறகு கடாரம் கொண்டான் விக்ரம் படம். அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ராஜேஷ் செல்வா நீண்ட காலம் கமலஹாசனோட வந்து உதவியாளராக இருக்கிறவர், அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துருந்து, அதன் பிறகு பாருங்கள் சிவகார்த்திகேயன் நீங்கள் சொல்ல மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண கலையரங்கா, அதனால தான் அந்த பிக் பாஸ் வந்து விளங்குறது கூட காரணம் வந்து எனக்கு நிறைய வந்து திரைப்படம் சம்மந்தமான பணி சுமைகள், இவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்ல STR-48 அது வந்து ட்ராப் ஆகி போச்சு. மேபி அதுவும் கரெக்டான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே சிம்புக்கு ஒரு பொருத்தமான இதுக்குள்ளே இருந்தது தான் அது மூவ் ஆகிருக்கும். இப்போ ரெண்டு மூணு டைரக்டர்லாம் கதை சொல்லியிருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு ஹீரோ கேட்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் ப்ரொடக்ஷனில் இறங்கியாச்சு, கண்டிப்பாக இது அமரன் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. படம் வந்து பயங்கரமாக இருக்கும் போல் அவங்க யூஸ் பண்ணியிருந்த கலர் டோனாக இருக்கட்டும், இந்த பாம் பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கு, அது இல்லாமல் பின்னாடி நிறைய பேர் நடிச்சிருந்த அந்த ஒரு ஷாட்டில் வந்து ஒரு அம்மா தடுக்கி விட்டு கீழே விழுந்து கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவியாக சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்ன பொது பெரும்பாலும் வந்து நீங்கள் சில காட்சிகள்லாம் எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணுவாங்க, வந்து நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம பரங்கிமலையில் இருக்கிற இராணுவ இதில் வந்து பர்மிஷன் வாங்கி அங்கே எடுப்பாங்க, அது இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எடுத்து மேட்ச் பண்ணிடுவாங்க. இது முழுக்க முழுக்க வந்து காஷ்மீர்லேயே வந்து பர்மிஷன் வாங்கி அந்த கதைக்களத்துக்குள்ளேயே போய் சொல்லி அவங்க வந்து ஸ்கிரிப்டெல்லாம் வந்து முழுசாக கொடுக்க சொல்லி ஹிந்தியில் இங்கிலீஷில் அவங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பயங்கரதுவாகி ரொம்ப தடை செய்யப்பட்ட பகுதியெலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து இராணுவ வீரர்களை பாதுகாப்பு கொடுத்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது இது எல்லாம் மீறி இந்த படம் இவ்வளோ முக்கியத்துவமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, கமலஹாசனுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய இதுவாகிச்சு. எப்போவுமே அதை நீங்கள் பெரிய நீங்கள் வெற்றி பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேலே ஒரு பெரிய பலமாக இருப்பாங்க, வந்து நீங்கள் பிரம்மாண்டம் அதெல்லாம் தாண்டி ஒரு பேஸ் கண்டென்ட்டு நல்லா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வேறு விதமாக வரும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, சிவகார்த்திகேயன் அந்த உடம்பெலாம் ஏற்றி வச்சுருக்காருங்களே, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் வந்து, அப்போ வந்து வளசரவாக்கம் வீட்டில் இருந்தார், அந்த வீட்டில் அண்ணன் ஃபுல்லாக ஜிம்மு இருக்குது வீட்டுக்குள்ளேயே, ஆனால் நான் இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒரு பயங்கரமான சோம்பேறி, நான் டயட் இருப்பேன், உடம்பு மெயின்டைன் பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணோம்னா போய் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் போதும் அப்படின்னு வந்துடுவேன் நான், இப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டேன். ஆனால் இந்த கதைக்கு இப்படி தான் வேணும் அப்படின் பொழுது கிட்டத்தட்ட அவர் ஒரு நாளைக்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஜிம்முக்குள்ளே இருந்திருக்கார். அப்புறம் ஸ்பாட்டில் போய் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது, நீங்கள் மசில்ஸ்லாம் கொண்டு வரணும் இல்லைங்களா, அது எதுவும் நீங்கள் ஒரு படத்தில் விவேக் பலூனில் காற்று அடிச்சுக்கிட்டு இது பண்ணுவாருல்ல, அது மாதிரிலாம் பண்ண முடியாது. வந்து அதெல்லாம் மெனக்கெடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த சிவகார்த்திகேயனை வந்து ட்ரோல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ, இவர் வந்து நவீன பாக்கியராஜ் முரங்கா பாக்கியராஜுன்னு சொன்னாங்களோ, ஆனும் ஜெயிச்சாவன் நானும் ஒரு பலமான படத்தில் இருக்கிறேன், குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோவாக இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய படமாக இந்த படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் முக்கியமான விஷயம் என்னென்னா, கமல் சார் வந்து ஒரு சின்ன லைனில் வந்து பாடியிருக்காரு, வேறு ப்ரொடக்ஷன் படங்களுக்கு அவர் அதிகமாக பாடுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு புதுப்பேட்டையில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் முத்துராமலிங்கம்னு சொல்லி பாடியிருக்காரு அவர் வந்து. நீங்கள் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப தேவைப்பட்டதுன்னா ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோலில் ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு கதை நல்லா இருந்ததுன்னு அடித்து கொடுப்பாரு, அது ரொம்ப ரொம்ப ரேரு. இது மாதிரி பாடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அவரை வச்சு படம் பண்ண ஜிஎன் ரங்கராஜன், அப்போ அவங்க மகன் தான் ஜிஎன்ஆர் குமாரவேல், அவர் தான் ஹரிதாஸ் மாதிரியான படங்கள்லாம் எடுத்தார் பாருங்க, சினேகாலாம் எடுத்துருந்தாங்களே அந்த படம், அவங்க அப்பா தான் கமலை வச்சு நிறைய படங்கள், மீண்டும் கோகிலாலாம் அவர் எடுத்த படம் தான். அவருக்கு வந்து அவருடைய வீடு வந்து ஏலத்துக்கு வருது டி நகரில், அது வீடு ஏலத்துக்கு வருது, தகவல் வந்து கமலுக்கு போகுது, ஏலத்துலேருந்து மீட்டு கொடுத்துட்றாரு ஒரு கடனை வாங்கி, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன் கமல் அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு 12 நாள் கால் ஷீட் கொடுக்குறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இது கூட பண்ணலன்னா இருக்குது. அப்போ கமல் பீக்கில் இருக்காப்புல அப்படின்னு அந்த 12 நாள் அந்த கால் ஷீட்டை வச்சு சூப்பரான ஒரு படம் தான் வந்து மகராசன்.
கறிக்கடைக்காரரா நடிப்பார்ல, இது சின்னதாக இருக்க சொல்ல உச்ச கோழி, சின்ன கோழி, இது பெருசாக இருக்க சொல்ல உச்ச கோழி, பெரிய கோழின்னு. அது மாதிரி கமல் வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கார். வந்து இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு தேவை அப்படின்னா அதில் வந்து நடிச்சிருக்காரு, பாடி கொடுத்துருக்காரு. அதில் சினிமாவில் தானே இருக்கிற என்ன வந்து மூளை ஊசி போகிற விஷயமா, நம்ம திறமை என்ன இதுவான விஷயமா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தான். அது தாண்டி இந்த எனக்கு இதை பார்த்தோடனே எனக்கு அந்த விக்ரம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டாங்க தெரியுங்களா, அதெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டு ஆரம்பித்து விலையெல்லாம் சாப்பாடெலாம் போட்டு அப்படியே அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து மேலே வைக்கிற மாதிரி இருந்ததுங்களே, எனக்கு அது மாதிரி இல்லைன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து அது கமலஹாசனால் தான் முடியும் அப்படின்னு. உங்களுக்கு இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம், இது ஒரு தூண்டுகோலாக மாறுது இல்லைங்களா. இன்றைக்கி வந்து 2K கிட்ஸுடைய சினிமா உலகம் வேறு மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் மழை பழையபடியே ஒரு ட்ரெய்லர் கட்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க முக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிதாகணும். அதை மிக சரியாக இந்த அமரன் டீம் பிடிச்சிருக்காங்க. அதற்கு பின்னணியில் கமலஹாசனும் இருந்திருக்காருன்னு அப்பட்டமாக தெரியுது. வந்து கண்டிப்பாக வணக்கம்.